நாட்டை ஒரு வார காலம் முடக்குவது தொடர்பில் அரசு உயர்மட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. எரிபொருள் மற்றும் இதர அத்தியாவசிய பொருட்களை மக்கள் பெற்றுக் கொள்வதில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ளதால் ஒரு வார காலம் நாட்டை முடக்கி அத்தியாவசிய சேவைகளை சீர் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதுகுறித்த இறுதி தீர்மானம் எடுக்கப்பட்டால் இன்று இரவு விசேட அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை நாடளாவிய ரீதியில் கொழும்பு காலி துறைமுகத்தில் இன்றைய நாளில் 8வது நாளாகவும் தொடர்ச்சியாக ஜனாதிபதிக்கு எதிரான போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.